அமெரிக்காவில் என் பசங்களுக்கு சைக்கிள் வாங்க வந்தா சைக்கிள் என்னவோ நல்லா பந்தாவா தாங்க இருந்துச்சு, ஆனா பிரேக் இல்ல. நானும் சுத்தி முத்தி தேடினேன், ஃப்ரண்ட் பேக் ரெண்டு இடத்துலயும் பிரேக் இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்ல. அப்ப எப்படிதான் சைக்கிளை நிறுத்துறது? சும்மாவே பசங்க சீரி பாய்வாங்க, இதுல பிரேக் எல்லாம் சிட்டா பறந்துருவாங்களே. சரி, இந்த சைக்கிளையாவது பிரேக் இருக்கான்னு இழுத்து பார்த்தா இது பெரியவங்களோட சைக்கிள் அண்ட் இதுல பிரேக் இருந்துச்சு. அங்க இங்கன்னு தேடினதுக்கு அப்புறம் இருக்கு ஆனா இல்லங்கிற மாதிரி பிரேக் கண்ணுக்கே தெரியாத இடத்துல வச்சிருக்காங்க. வண்டியோட பெடலை ஃப்ரண்ட்ல அழுத்தினா வண்டி முன்னாடி போகும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனா அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ்ல அழுத்தினா பிரேக் அடிக்கும். இதுதாங்க பிரேக். இந்த சைக்கிளோட விலை $65 போட்டிருக்காங்க. டைரக்டா கன்வெர்ட் பண்ணா 5200 ரூபாய் வருது. விலைவாசி படி 1500 ரூபாய். இந்த மாடல் இல்லாம நார்மலான பிரேக் இருக்கிற மாடலும் இருக்கு. சோ நீங்களா இருந்தா எந்த மாடலை சூஸ் பண்ணுவீங்க? சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.